விஜய் அவர்கள் அவருடைய 61வது படத்தில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு வர இந்த நேரத்தில் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் அவருடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க, ஃபேன்மேட் போஸ்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அவருக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் விஜய் வந்து கையில் திருசோலவும் காலில் வந்து ஷூவும் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த போஸ்டர் மேக் பண்ணியிருக்காங்க. இது ரசிகர்களுக்கும் நியூட்ரல் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பெருசாக படலை. ஆனால் இந்த இந்து முன்னணி கட்சிக்காரவங்க இளைய தளபதி விஜய் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்து திருசோலத்தையும் காலில் வந்து ஷூவையும் போட்டு அவர் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னதான் ரசிகர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து அவருடைய இன்ஸ்பிரேஷனை வச்சு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறது, அவருக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ்ல ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. இருந்தாலும் அவர் எந்த தப்புமே பண்ணாமல் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது நம்மளால் அப்படின்னு சொல்லும்போது சின்ன ஒரு வருத்தமாகவே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஹாப்பியாக எது வேணாலும் பண்ணலாம், ஓகே, அவருக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், ஓகே. இருந்தாலும் சின்ன கேர்லெஸ்னஸ் ஆச்சுன்னா இது ஒரு பெரிய தப்பில் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் ஃபேன்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு ட்ரெண்டிங் டிவி.